தற்போது கேரள அரசில் இடதுசாரிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையே சபரிமலையை வைத்து ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. பதிலளிக்க இருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். கேரளாவில் என்ன நடக்குது சார்? பினராயி விஜயன் தலைமையில் இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் அது சந்தித்திருக்கிற எல்லா சோதனைகளையும் ரொம்ப வெற்றிகரமாக சமாளித்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒக்கி புயல் வந்த போதே அங்கே வந்து பெரிய, இதுவரைக்கும் கேரளா வரலாற்றில் 150 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத ஒரு பெரிய புயல் சேதம் என்பது ஏற்பட்டது. மத்திய அரசாங்கம் அப்போ கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து ஒரு 600 கோடி ரூபா குடிச்சிட்டு அதோடு அவங்க வந்து நிறுத்திட்டாங்க. அதையெல்லாம் சமாளித்து கேரள அரசாங்கம் வெற்றிகரமாக அந்த மக்களை இன்வால்வ் பண்ணி மக்களை பாதுகாத்தாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற மக்கள் வந்து அந்த ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்டவங்க கேரள முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர்னு கோஷம் போடக்கூடிய அளவுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே பாராட்ட, மீனவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த அரசாங்கம் செயல்பட்டது. ஒரு இயற்கை பேரிடர் வர்றது, இந்த மாதிரியான நெருக்கடிகளை எல்லா அரசுகளும் சந்திக்கும். ஆனால் ஒரு வரலாற்று மிக்க ஒரு உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி அரசு சந்திக்கக்கூடிய சவால்கள்னு, சபரிமலையில் இதுவரைக்கும் இருந்த பண்பாட்டையே உடைக்கக்கூடிய அளவில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அனைத்து வயது பெண்களும் உள்ளே சென்று தரிசனம் செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான அரசு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது செய்தி. ஆனால் இதை விமர்சன பார்வையிலிருந்து எப்படி வைக்கப்படுகிறது அப்படின்னா, இது போன்ற தீர்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் அரசுகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பிட்ட மதம் சார்ந்த நம்பிக்கைகள் சார்ந்த உணர்வுகளை மதித்து முயற்சிகள் எடுக்கும். ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசு, குறிப்பாக பினராயி விஜயன், தான் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும், தான் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே வந்து இத்தகைய நகர்வுகளை மிக ரொம்ப துரிதமாக பண்ணுறாரு, ரொம்ப தீர்க்கமாக பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த மாதிரியான விமர்சனம் வைப்பது என்பது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அவங்களோட சேர்ந்து காங்கிரஸும் அரசியல் ஆதாயத்துக்காக வைக்கிறாங்க. இப்போ என்ன, இவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கத்தை வேறு துறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த அரசாங்கத்து மேலே ஊழல் குற்றச்சாட்டு இவங்களால் சொல்ல முடியாது, வேறு சட்டம் ஒழுங்கிட்டு போய் எதையும் சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் ஒரு 10-12 ஆண்டுகளாக நடந்திருக்கிற ஒரு வழக்கில் அங்கே அனைத்து வயது சார்ந்த அனைத்து வயதிலும் இருக்கிற பெண்கள் சென்று வழிபடலாமா வேண்டாமா என்கிற பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் 12 ஆண்டுகள் வழக்கு நடந்து கடைசியாக ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை அகில இந்திய அளவில் இருக்கிற ராகுல் காந்தி வரவேற்றிருக்கிறாரு, மோடி வரவேற்றிருக்கிறாரு, அமித்ஷா உட்பட பிஜேபி உட்பட வரவேற்கிறாங்க. எனவே அந்த கேரள அரசாங்கம் அந்த தீர்ப்பை அமுலாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது. அப்போ கூட அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் கோயிலுக்கு யாராவது பெண்கள் வந்து நாங்கள் வழிபட வேணும் எங்களுக்கு உரிமை கேட்டால் நாங்கள் அதை மறுக்க முடியாது. ஒருவேளை இந்த தீர்ப்பில் உங்களுக்கு இப்போ கேரளாவில் இருக்கிற பிஜேபி, காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ் உங்களுக்கெல்லாம் ஆட்சேபணம் இருக்கா? நீங்கள் ஆட்சேபணம் இருக்குன்னா கோர்ட்டில் போய் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதி வாங்கிட்டு வாங்க. தீர்ப்பை மாற்றி வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த மறுத்துருச்சு, அல்லது அமுல்படுத்துறதுக்கு அது வந்து கிடப்பில் போட்டாங்க என்கிற விமர்சனம் நாளைக்கு அந்த அரசாங்கத்தின் மீது அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வரும். ஆகவே எங்களை, நாங்கள் இன்னும் சொல்ல போனால் உணர்வு ரீதியாக அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், ஏற்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் பெண்களை வயதில் பாகுபடுத்தி ஒரு இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலும் இல்லாத ஒரு பாரபட்சம் அங்கே காட்டக்கூடாது என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு குரல். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறை, குறிப்பாக வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் வடக்கில் ஆரம்பித்து தெற்கு வரைக்கும், இன்னும் சிறு தெய்வங்களில் ஆரம்பித்து மிகப்பெரிய வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய கோவில்கள் வரை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள்லேருந்து தனியாரிடம் இருக்கக்கூடிய கோயில்கள்னு பிரித்து பிரித்து நாம் சொல்லணும்னா, ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. சில கோயில்களுக்குள் ஆண்கள் செல்லக்கூடாது, சில கோயில்களுக்குள் பெண்கள் செல்லக்கூடாது, சில கோயில்களில் பெண்கள் மட்டும் வழிபட வேண்டும், ஆண்கள் அங்கே செல்வதற்கு தடைன்னு பல கோவில்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான இங்கே வந்து கட்டமைப்புகளும் கட்டுப்பாடுகளும், அல்லது கட்டுப்பாடுன்னு சொல்கிறத விட ஒரு பண்பாட்டு ரீதியாக அப்படியான ஒரு பழக்க வழக்கங்களும் இருக்கிறது. ஆனால் அதை சபரிமலையில் மட்டும் உடைக்கணும்னு சொல்கிறது என்ன? அதாவது பண்பாடு ரீதியாக மரபு அடிப்படையில் பழக்க வழக்கங்கள் என்பது வேறு, ஆனால் அது ஒரு சட்ட ரீதியாக சரியா தவறா என்று விவாதம் வருகிற போது பண்பாடு நிற்குமா சட்டம் நிற்குமா? சட்டம் தான் கடைசியாக நிற்கும். பண்பாடு அடிப்படையில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் மேல் சாதி கீழ் சாதிங்கிறது இருக்குது, தலித்துகள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்கிற நடைமுறை இருக்குது, ஆனால் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் சட்ட ரீதியாக தப்பா? சட்ட ரீதியாக அதுமாதிரி பண்ண முடியாது.
நீங்கள் பண்பாடு தான் எல்லாத்த விட பண்பாடு மரபு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அரசியல் சட்டம் கீழே கடப்பில் போகிற நிலைமை என்பது ஏற்படும். அப்போ ஆணுக்கு பெண் கீழ்ந்த கீழ்ப்படியணும் அல்லது மேல் சாதிக்கு கீழ் சாதி கீழ்ப்படியணுங்கிற அந்த மரபை நம்ம தூக்கி பிடிக்க முடியாது. பழக்க வழக்கத்தில் இருக்குது, அது வந்து அது ஒரு கேள்வியாக வரலைங்கிற போது அது வேறு விஷயம். ஆனால் அது கேள்வியாக வந்து உச்சநீதிமன்றத்தில் அனைத்து பெண்களும் கோயிலில் சென்று வழிபடுவதற்கு உரிமை இருக்கிறது, பாரபட்சம் காட்டக்கூடாது என்று வந்த பிறகு நீங்கள் அங்கே போய் மரபை பேசி என்ன பண்ணுவீங்க? அங்கே எப்படி மரபு ஈடுபடும்? அப்போ அரசியல் சட்டம் உச்சநீதிமன்றம் முக்கியமாக மரபு பழக்க வழக்கம் முக்கியம்னு பார்த்தா எல்லாருமே நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு, நாட்டினுடைய சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் சட்டம் சொல்லுவது தான் இறுதியாக வந்து நிற்கும். இப்போ சதிங்கிறது ஒரு பழக்கம் இருந்தது, ஆனால் தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. வரதட்சணைங்கிறது ஒரு பழக்கம் இருந்தது, அது கொண்டு வந்து தடை செய்து சட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் இந்த சட்டம்லாம் வேணாம், எங்களுக்கு பழக்கம்தான் முக்கியம்னு போக முடியுமா? அது மாதிரி போக முடியாத. எனவே ஒரு விவாதத்திற்கு வந்த பிறகு அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு தீர்ப்புன்னு வந்த பிறகு இறுதியாக நிற்பது என்பது அரசியல் சட்டமும் நீதிமன்ற தீர்ப்பும் தான், அதுதான் ஃபைனல் பைண்டிங். இந்த இடத்தில் இவ்வளவு கராராக சட்டத்தை பேசக்கூடிய இடதுசாரிகள் மற்ற மதங்கள் குறித்து வரும்பொழுது இது போன்ற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்போ வரும்பொழுது அது அந்த மத நம்பிக்கையை அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அந்த மத நம்பிக்கையை கொண்டிருப்பவர்களிடம் அது வந்து வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அதில் ஒரு தயக்கம் காண்பிப்பதாக குற்றச்சாட்டும் இல்லை. இல்லை இல்லை, அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலேயும் இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு அல்லது உயர்நீதிமன்ற தீர்ப்புன்னு வந்த பிறகு ஒரு மத அடிப்படையில் அது பாதிப்பை உண்டாக்கும் அல்லது அந்த மக்களுடைய உணர்வை புண்படுத்துங்கிறதுனால கேரள அரசு இப்படி பாரபட்சமாக அணுகுகிற அந்த அணுகுமுறையை நாங்கள் அணுகிறது கிடையாது. இதுவரைக்கும் அந்த மாதிரி அணுகிற எந்த விதமான உதாரணங்களும் நமக்கு வந்து தென்படலை. அந்த இரண்டு பெண்களையே வலுக்கட்டாயமாக கேரள அரசு இந்த ஒரு சாதனை பண்ணினோன்னு காமிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போனதுன்னு வைக்கக்கூடிய அதாவது இல்லை அதாவது நீங்கள் வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போகிறதுனாக்க எப்போவே அழைச்சிட்டு போயிருக்கலாம். இப்போ இங்கேருந்து மதினிங்கிற அந்த பெண்கள் ஒரு மனிதி போனாங்க இல்லைங்களா, அப்போவே நம்ம வந்து அழைச்சிட்டு போயிருக்கலாமே, அதுக்கு முன்னாடியே அழைச்சிட்டு போயிருக்கலாமே. இது என்ன இந்த ரெண்டு பெண்களை மட்டும்தான் தேடி பிடிச்சி அழைச்சிட்டு போடணும்? இங்கேருந்து போகிறவங்க நாங்கள் எது வரைக்கும் வேணாலும் போகிறதுக்கு தயார்னு போனாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் சரி, அதில் கூட எங்கள் பேரில் விமர்சனம் இருக்குது, நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கராராக அமல்படுத்தலை, சும்மா வந்து வார்த்தைக்காக பேசுகிறீங்கன்னு எங்கள் பேரில் விமர்சனம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம், அங்கே வந்து ஒரு அடமெண்ட்டாக அதை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு ஒரு வன்முறை பிரதேசமாக மாற்றுவதற்கு அவங்க முயற்சிக்கிற போது ஒரு அறநிலையில் ஒரு இறை வழிபாட்டு இடத்துல ஒரு வன்முறை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அவங்களோட திருப்பி அனுப்பிச்சோம். இங்கே வந்து என்ன சொன்னாங்க, அங்கே இருக்கிற போலீஸ் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்களே அழைச்சி போயிருக்கலாமே. அதனால் அந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நிதானமாக அவங்கள திருப்பி அனுப்பும் போது ஏன் அன்னைக்கு திருப்பி அனுப்புறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க? அந்த கேள்வி வருதுல, சட்டத்தை அமல்படுத்துறதுனா இந்த ரெண்டு பெண்களுக்கும் இப்ப உள்ள போய் வழிபட்ட அந்த இரண்டு பெண்களுக்கு பொருந்திய அதே சட்டம் இதுவரை போய் திரும்பி வந்த அத்தனை பெண்களுக்கும் பொருந்தும். அவங்களையும் நீங்க உள்ள அனுமதிக்கல. இல்ல இல்ல, நாங்க ஏதோ பாதுகாப்பு கொடுத்து அந்த பெண்களை அழைச்சிட்டு போனோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பாருங்க, அது தப்புங்கிற அந்த பெண்கள் போறாங்க, அங்க இருக்கிற சக பக்தர்களும் கூட தான் இருக்கிறாங்க. நான் என்ன பாதுகாப்பு பெண்கள் போய் தரிசனம் செய்தது உண்மைதான், அவர்கள் எங்களிடம் பாதுகாப்பு கேட்டார்கள், எங்கள் காவல்துறையை நாங்கள் பாதுகாப்புக்கு அனுப்பினோம்னு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கொடுத்த பேட்டிக்கு என்ன அர்த்தம்? இல்லை இல்லை, அதாவது பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது அங்க வந்து இப்ப இவங்க போற போது அங்க வந்து அவங்க உட்கார்ந்து மறியல் பண்றாங்க, அந்த தந்திரி வந்து நடைய வந்து மூடுறாரு. நாங்கள் வந்து இங்கேருந்து போகிற பெண்களை அழைச்சிட்டு போனோம்னா அந்த 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 மறியல் பண்ணக்கூடிய பக்தர்கள் மேலே தடியடி நடத்தணும், அல்லது அந்த தந்திரியை வந்து கைது பண்ணிவிட்டு அந்த வந்து நடையை வந்து திறந்து உள்ளே கொண்டு போகணும். எனவே அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸிபிளாக கொண்டு போகிறதுக்கான நாங்கள் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே மறியல் வர்ற போது இவங்க வந்து பின்வாங்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டுச்சு. இந்த ரெண்டு பெண்கள் போகிற போது அவங்க போகிறாங்க, அந்த நேரத்தில் அந்த மாதிரியான எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லை. நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே இப்போ இவங்க போகிறபோது அங்கே படுத்து மறியல் பண்ணதை நீங்கள் தான் தொலைக்காட்சியில் காட்டினீங்க, அங்கே வந்து தந்திரி வந்து அந்த நடையை மூடுறதை நீங்கள் தான் காட்டினீங்க. இவங்களை முன்வாசல் வழியாக அழைத்து செல்லவில்லை, பின்வாசல் வழியாக வேண்டுமென்றே திட்டமிட்டு அழைத்து செல்லப்பட்டது. என்ன அந்த விவரம் வந்து எனக்கு அவ்வளோ, அதாவது அது பின்வாசல் வழியாக நான் ஐயப்பன் கோயிலுக்கு போனதும் இல்லை, அது பின்வாசல் இருக்கா முன்வாசல் இருக்காலாம் எனக்கு தெரியாது. பட் அந்த பெண்கள் போகிறபோது எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கலை. இவங்க போகிற போது அவங்க வந்து ஏன்னா இங்கேருந்து கிளம்புற போதுலேருந்து இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு பல இடங்களில் தடுத்து 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 தான் கொண்டு போனாங்க. கடைசியாக
அதுக்கு மேலே போனால் ஒரு லட்டி சார்ஜ் அல்லது வந்து ஒரு வன்முறை போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிற போது அதுக்கு மேலே வேணான்னு அவங்க விட்டாங்க. பட் இந்த ரெண்டு பெண்கள் போகிறபோது அந்த மாதிரி எந்த ரெசிஸ்டன்ஸும் ஏற்படலை. அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது. எனவே அவங்க போனாங்க, வழிபட்டு வந்தாங்க. வழிபட்டு வந்த பிறகு தான் இவங்க போனாங்கங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியுது. தந்திரிகளே வந்து அவங்க போன பிறகு வந்து இல்லை இல்லை கேளுங்க, தந்திரியே வந்து அவங்க போன பிறகு வந்து வந்த பிறகு அது தீட்டாகி போச்சு, அது புனிதம் கெட்டு போச்சுன்னு அது வந்து கழுவுற அல்லது வந்து சுத்தப்படுத்துகிற இதெல்லாம் பூஜையெல்லாம் நடத்துகிறாங்க. அதுவே எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அதாவது ஒரு பெண்கள் வழிபடலாம்னு உரிமை இருக்குது, அவங்க போகலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு போனால், அவங்க பெண்கள் போனாலே அது வந்து தீட்டாகி போச்சு, அது வந்து புனிதம் கெட்டு போச்சு, அதுக்கு புனித இது நீராட வைக்கிறோம்னு சொல்லி செய்யக்கூடியதே வந்து அரசியல் சட்டுக்கு விரோதம் பண்ண அதுக்குள்ளே போக விரும்பலை. அதுவே முதல்ல கண்டிக்கத்தக்கது ஒன்று. ரெண்டாவது, அந்த தந்திரிகளுக்கு அங்கே இருக்கிற பூஜாரிகளுக்கு இந்த பெண்கள் வராங்கன்னு தெரியாமல் தான் போயிருக்காங்கன்னு அது அவங்க கவனிக்க முடியல. இவங்க பெரிய பாதுகாப்பு கொண்டு பெரிய படைபலத்தோடு இவங்க போயிருந்தாங்க, அது எப்படி தெரியாமல் போயிருந்திருக்கோம்? பக்தர்களோட பக்தராக போயிருக்கிறனால அவங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமாக வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துகிறீர்கள், ஆனால் இடதுசாரிகளிடம் வரக்கூடிய இயல்பாக வைக்கக்கூடிய முற்போக்கு அதிகமாக முற்போக்கு சிந்தனைகளையும் பெண்ணுரிமை சார்ந்த பல தளங்களில் நீங்கள் பணியாற்றிய வரலாற்றுகளை கொண்டிருக்கிறதுனாலே இந்த கேள்வியை முன்வைக்கப்படுதுன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவ மதங்களிலும் இந்த பாலின பாகுபாடுகள் இருக்கிறது. இன்று வரை வந்து ஒரு அருட்தந்தையாக எந்த ஒரு கன்னியாஸ்திரியும் வந்ததாக இதுவரைக்கும் வரலாறு கிடையாது. அங்கேயும் ஒரு பாகுபாடு இருக்கிறது. இஸ்லாத்திலும் இது போன்ற பாகுபாடுகள் பெண்கள் மீது தலைமை பண்புக்கு வருவது மட்டுமல்ல, மத பண்பாட்டில் அவர்கள் மேலே வர்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அங்கேயும் அவர்கள் போய் தர்காவில் ஆரம்பித்து அவர்கள் போய் அவங்களுடைய வழிபாடுகள் இடத்துல நமாஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாறுபடுகிறது. இப்படி எல்லா மதங்களிலேயுமே பழக்க வழக்கங்களில் மாறுபாடு இருக்கிறது. இங்கே பெண்ணுரிமைக்காக பேசுகிற நீங்கள் அந்த இரண்டு இடங்களிலும் அந்த இரண்டு மதங்களிலும் பேசுவீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து உங்கள் மீது வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இல்லை இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து மதத்தில் இந்த மதம் அந்த மதம் நாங்கள் பார்க்கல மேடம். அதாவது பெண்களுக்கான சம உரிமையை மறுப்பதற்கு மதம் ஒரு தடையாக இருக்குன்னா அது எந்த மதமாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அதுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கும். நான் என்ன கேட்குறேன், வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்ற சுப்ரீம் சாபானு கேஸில் வந்து வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தபோது அதை மாற்றுவதற்காக ராகுல் காந்தி சட்டத்தையே திருத்திய போது முத முதல்ல எதிர்த்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அன்றைக்கி இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட கேரளாவில் இருக்கிற இஸ்லாமிய மத தலைவர்கள் பல பேரும் விமர்சித்தாங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த மதத்தில் தலையிடுறீங்கன்னு. எங்களை பொறுத்தவரையில் மதத்தில் நாங்கள் தலையிட விரும்பலை. ஆனால் மனித உரிமைகள் மீறப்படுகிற போது அல்லது பெண் உரிமை என்பது பெண்ணுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிற போது மதம் என்கிற போர்வையை வச்சுக்கிட்டு அதை பறிப்பதை நாம் அனுமதிக்கிறது என்றைக்குமே நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. ஒருவேளை இஸ்லாத்திலும் இது போன்ற பெண்கள் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் களைக பெண்ணுரிமைக்காக கண்டிப்பா போராடுவோம். அதான் அது வந்து முழுக்க முழுக்க மத பிரச்சனைகளா எடுத்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்க முடியாது. பிரச்சனைகள் வருகிற போது இப்போ ஷாபானு கேஸில் வந்தது நாங்கள் வந்து தலையிட்டோம், இப்போ ஐயப்பன் கோயில் வந்தது நாங்கள் தலையிட்டோம். பொதுவாக வந்து பெண்ணுரிமை மனித உரிமைக்கு வந்து மதம் என்பது ஒரு தடையாக இருக்குன்னா அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளாது. உரிய முறையில் நாங்கள் வந்து குரல் கொடுப்போங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. முத்தலாக்கில் உங்கள் நிலைப்பாடு? முத்தலாக்கில் நாங்கள் சொல்கிறோம், முத்தலாக்குங்கிற அந்த முறை மூன்று முறை தலாக் சொல்லி பெண்களை விவாகரத்து பண்ணுகிறது சரியல்ல என்பது தான் எங்களுடைய கருத்து. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஒரு 6 மாதத்தில் இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்னாங்க. அது கூட அந்த மத தலைவர்களோடு பேசி அதுக்கான ஒரு கான்சன்சஸை உருவாக்கி கொண்டு வாங்கன்னாங்க. நாமளும் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் பிஜேபி வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளவு சீக்கிரமாக சட்டத்தை கொண்டு வராத பிஜேபி தீர்ப்பு வந்து 6 மாதத்தில் வந்து சட்டத்தை கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்டில் அந்த சட்டம் வந்து நிலுவையில் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் டிஸ்போஸ் ஆகலை. அதுக்குள்ளே ஒரு அவசர சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏன் அவ்வளவு ஏற்கனவே சட்டம் கொண்டு வரணும்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு, தீர்ப்பை எல்லா கட்சிகளும் வரவேற்றுட்டோம், எல்லோரும் ஆதரிச்சிருக்கிறோம், நீங்கள் அதில் பார்லிமெண்ட்டில் இருக்கிற அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஷரத்துக்களை சில பேர் எதிர்க்கிறோம் என்னென்னா, இந்த மாதிரி முத்தலாக் சொல்லி சட்டம் வருது ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக மாற்றுறது என்பது வேண்டாம், அதுக்கு வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட்டோ வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணி பண்ணுங்கன்னு நம்ம வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க, பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அது பார்லிமெண்ட்டில் விவாதித்து அந்த நேச்சுரல் ப்ராசஸில் அந்த சட்டம் வர வேண்டியதானே, ஏன் அவ்வளவு அவசரமாக நீங்கள் அது ஒரு அவசர சட்டம் கொண்டு வரீங்க? அதில் வந்து இந்த எந்தெந்த கிளாஸ் எல்லாம் வேண்டாம் என்று ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கோ,
உதாரணமாக நீங்கள் வந்து எந்த ஒரு பார்லிமெண்ட்டில் சட்டம் வந்தாலும் பார்லிமெண்ட்டில் விவாதிப்பாங்க, செலக்ட் கமிட்டிக்கு கூட போவோம், செலக்ட் கமிட்டி அது மேலே கருத்து சொல்லுவாங்க, பிறகு செலக்ட் கமிட்டி பதிலாம் சொன்ன பிறகு தான் அதை இறுதிப்படுத்த முடியும். இதற்கும் இங்கே தேர்வு குழுன்னு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு குழுவில் உங்களுடைய பிரதிநிதியாக டிராஜா கூட இருக்கிறார். தமிழகத்திலிருந்து நவநீத கிருஷ்ணன் அதிமுகவில் இருக்கிறார், திருச்சி சிவா திமுகவில் இருக்கிறார். அந்த 13 பேர் 15 பேர்கிட்ட அந்த தேர்வு குழுவில் தமிழகத்திலேருந்து எத்தனை பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அப்போ தேர்வு குழு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை இல்லை, தேர்வு குழு அது பார்லிமெண்ட்டில் தேர்வு செலக்ட் தேர்வு குழு வந்து அது அந்த தேர்வுக்குரிய முடிவுகள் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லையான்னு பார்த்து முறைப்படி சட்டம் நிறைவேற்றிட்டுமேங்கிறோம். நீங்கள் அது தேர்வுக்குழுக்கினுடைய பரிசீலனை இருக்கிற போது பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்ணி ஒரு அவசர சட்டமாக ஏன் இப்போ கொண்டு வரீங்க? அப்போ நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி மக்கள் இஸ்லாமிய மக்கள் மீது இருக்கிற ஒரு துவேஷத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு வேகம் காட்டுறீங்க என்று நாங்கள் சொன்னால் எப்படி தப்பாயிடாது? நீங்கள் வந்து சொல்கிற அதே நேர் எதிர் பதத்திலிருந்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போகிற போக்கில் வெறும் எஸ்எம்எஸில் வந்து தலாக் சொல்லிட்டு அடுத்த ஒரு பெண்ணை பார்த்து கொண்டு போகும் பொழுது இந்த பெண் பாதிக்கப்படுகிறார் என்றால் அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்குற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அந்த பெண்ணுக்கு தாங்க அவங்க வந்து இன்னைக்கு குழு இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், அது வந்து அப்படி அடுத்தடுத்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டே போகலாம், அது கிரிமினல்ல வராதான்னு கேட்குறாங்க. அவ்வளவு பெண்களுக்கான உரிமையை கொடுக்குறவங்க இந்த சட்டத்தை வந்து கேரளாவில் இவ்வளோ தூரம் எதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் அது ஒரு பெண் உரிமைனா இதுவும் ஒரு பெண் உரிமை தான். நாங்கள் இன்னும் கூட சொல்கிறேங்க, எல்லா பெண்களும் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுங்கிறது எங்களுடைய கருத்தே கிடையாது. கோயிலுக்கு போகணும், வழிபடணும், இறை நம்பிக்கை ரொம்ப தழும்பி வழியணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் அப்படி விரும்பலை. நாங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து விரும்புகிற பெண்களை ஏன் போய் தடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறோம். அங்கே உரிமையை முத்தலாக் சட்டத்தில் உரிமையை பேசக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு உரிமையை பேசக்கூடிய பிஜேபி ஏன் இந்து பெண்களுக்கு இங்கே உரிமையை வந்து மறுக்கிறதுக்கு அவங்களே காரணமாக இருக்காங்கிறதா எங்களுக்கு புரியல. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி முத்தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணுகிற முறை என்பது தப்பாக தப்பு. அதை பல முஸ்லீம் அமைப்புகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன அது, அதை ஒரு நீண்ட கால ஒரு பழக்கத்தில் இருக்கிற போது சட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் இப்போ கூட கேட்குறோம், சட்டத்தை நாங்கள் எல்லோரும் அடிப்படையில் எதுக்கலை, சட்டம் வரட்டும். அது ஸ்டாண்டிங் கமிட்டியில் தேர்வு குழுவுக்கு முன்னாடி பரிசீலனை இருக்கிற போது அதுக்குள்ளே ஒரு அவசர சட்டம் போடணும் அவசியம் என்ன இருக்குது? அது வரட்டும், தேர்வு குழு வரட்டும். எல்லா சட்டத்துக்கும் நீங்கள் அப்படி செய்வீங்களா? எல்லா சட்டத்துக்கும் இதுதான் நடைமுறையாது. பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இருக்கிற போதே ஒரு அவசர சட்டம் கொண்டு வரீங்கன்னா ஏன் அவ்வளோ வேகம் காட்டுறீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி.